ஜீசஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு விஷயம் இந்த அருமையான நல்ல நாளிலும் இந்த வெள்ளிக்கிழமை கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மூன்று ஆணிகளால் கடாவப்பட்ட அருமையான தெய்வம் கல்வாரி சிலுவையிலே தூங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சியினை நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். ஒரு விசை அடி என்னோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த நாளில் நேர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நம்மளுடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. போரிற்கு பூங்கோவில் என்னே சேரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரான் தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரான் தேவாதி தேவன் இயேசு சுதன் படும் பாடுகள் எனக்காக தேவாதி தேவன் இயேசு சுதன் படும் பாடுகள் எனக்காக பாரிற்கு சமனே அப்பா இப்பா தீரமே நீங்கும் நின் சித்தமானால் அப்பா இப்பா தீரமே நீங்கும் நின் சித்தமானால் எப்படியும் உன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே எப்படியும்பும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே பாரிற்கு சமனே எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஜீவனுள்ள தேவனே ஆசீர்வதிக்கப்பட்டதன் அந்த அருமையான நல்ல ஒரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகமே உமை கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை கண்டு ஒவ்வொருவருடைய இயற்கையும் எவ்வளவு சோகத்தோடு கூட எவ்வளவு வேதனையோடு கூட காணப்படுகிற இந்த வேளையிலே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் உடைய கர்த்தாவே கொழுந்து விட்டு எறிகிற நல்ல அனுபவங்களை தாரும். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இதயத்தை திறந்தருளும். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் ஒரு அமைதி ஆறுதலை கட்டளையிடும். உள்ளத்தில் எந்த கவலைகள் கண்ணீர்கள் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் தேற்றியாட்டி உற்சாகப்படும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் சொல்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளிலும் இந்த தேவனுடைய செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த அருமையான ஒரு நல்ல நாளை இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த நாளை இந்த உலகம் முழுவதும் சொல்கிறது குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக நல்லவராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி நன்மையை செய்கிறவர்கள் நல்ல ஒரு மனிதர் இந்த நாளில் மரித்து போய்விட்டார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனை. இந்த உலகத்தில் ஒரு பெரிய நல்ல ஒரு தலைவர்கள், ஜனங்களுக்கெல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் இந்த நாளிலும் மரித்து போனார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்ம எப்படி இருப்போம்? இந்த நாளை ஐயோ ஒரு துக்க நாள் என்று சொல்வோம். ஆனால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதனால் இந்த நல்ல நாள் நமக்காக நம்மளை விடுவிக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் மீண்டும் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு கூட உயிர் தந்ததினால் இந்த நல்ல நாளை
ஹோலிடே பரிசுத்த வெள்ளி என்று சொல்லி நாம் அனுசரித்து வருகிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே மூன்று முறை மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானிலேயும் ஒரு சில இடங்களிலே சொல்லப்படுகிறது. இங்கே மத்தேயு 16வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரம், மத்தேயு 20வது அதிகாரம், இந்த மூன்று அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நான் எப்படி மரிப்பேன், என்னுடைய மரணம் எப்படி இருக்கும், நான் மீண்டும் எப்படி உயிர்த்தெழுவேன் என்பதை குறித்து மூன்று முறை தன்னுடைய சீஷர்கள் 12 சீஷர்களையும் அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே தெளிவாக சொல்லியிருந்தார். மத்தேயு 20வது அதிகாரம் 3வது முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து அறிவிக்கிற அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அதே மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம், மத்தேயு 17 22வது வசனம், இதிலும் அவர் முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாக சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் கேட்கலாம். மூன்றாவது சொன்னார், 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து கொண்டு போய், இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள், அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியார்களிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி தம்முடைய மரணத்தை குறித்து தெளிவாக சொல்லியிருந்தார். அதன் பிறகு 26வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவைக்கு அடிக்கப்படுவதற்கு முன்பு முந்தின நாள் ஒரு பஸ்கா பண்டிகை ஒன்றை ஆசரிக்கும்படியாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டிருந்தார். அந்த பஸ்கா பண்டிகையை நாம் அழகாக பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து அழகாக படிக்கலாம். அங்கே ஒரு பஸ்கா பண்டிகையை ஒரு ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லியிருந்தார் தன்னுடைய சீஷர்களை அழைத்து. அப்பொழுது அந்த பஸ்கா பண்டிகையின் பொழுது அங்கே 17வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த தெருவுக்கு போ, அங்கே ஒரு மகள் ஒரு குடை கொண்டு சுமந்து கொண்டு வருவாள், அவர்களிடம் கேளுங்க, அங்கே மேலூட்டு அறையில் வந்துல எனக்காக ஒரு அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்கன்றிருந்தார். அதற்கு பிறகு அந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பித்த பிறகு 21வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். அந்த பஸ்கா பண்டிகையிலே அந்த ரா போஜன நேரங்களிலே அவர்களுடைய சீஷர்களுக்கு மத்தியிலே தெளிவாக சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ என்று சொல்லி 12 சீஷர்கள் ஒவ்வொருவராக கேட்கிறாங்க. ஆனால் காட்டி கொடுக்கக்கூடிய அந்த மனிதரும் அவனும் ஆண்டவரே நானோ அப்படிங்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷருக்கு ஐயோ என்று சொல்லியிருந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அதில் ஒரே ஒரு மனிதன், இந்த 12 பேர்களையும் ஒரே ஒருவர் எப்போது பணத்து மேலேயே ஆசை கொண்டிருந்தான். பணம் அவன் பணத்து மேலேயே அந்த சிந்தையை வைத்தபடியினாலே லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த யூதாஸ் காரியத்தை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள் சாத்தான் புகுந்தானாம். அவன் சாத்தான் புகுந்த உடனே அவன் என்ன செய்யறா அப்படின்னாக்க, அவரை காட்டி கொடுக்கும்படியாக அவன் நேரம் போறான்.
நேரா போய் அந்த தலைவர்கள்ட்ட நான் இவனை வந்தல காட்டி கொடுக்கிறேன், நான் காட்டி கொடுக்கும்போது எனக்கு என்ன தெரிவிக்க அப்படின்னு சொல்லி நீங்க லூக்கா 22வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவன் அழகாக அவன் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி சாத்தான் அவனுக்கு இருதயத்துக்குள்ளே புகுந்தான். அவன் பணத்து மேல ஆசை வச்சிருந்ததுனால நான் அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தெரிவிக்க அப்படிங்கிறார். அப்போ அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு 30 வெள்ளிக்காசு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அன்பாய் இருந்த அருமையான ஒரு தெய்வத்தை அவன் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான். ஆனால் காட்டி கொடுத்த பிறகு அவன் காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் அங்கே இருந்து என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, புறப்பட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவுமலை என்னப்பட்ட ஒரு மலைக்கு அழைத்து செல்கிறான். அந்த ஒலிவுமலைக்கு அழைத்து செல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் அழகாக சொல்லியிருந்தார். அங்கே 30வது வசனம் 26 மத்தேயு 26 30 31 பார்க்கும் பொழுது அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எலி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் நிமித்தமே இடறல் அடைவீர்கள் எப்படி அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளிவு மலைக்கு அந்த ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அந்த ராபோஜனங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு அந்த மலைக்கு அழைச்சிக்கு செல்லுகிறார். அங்கே செல்லும் பொழுது இன்றைக்கு மேய்ப்பனை வெட்டுவே மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அங்கே அவர்கள் அந்த ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மலைக்கு மேலே அழைச்சி கொண்டு போய் அப்போ அங்கே சீசர்கள் தன்னுடைய சீசர்கள் ஒரு சில சீசர்களை அழைச்சி கொண்டு போறார். அப்பொழுது இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னாக்க, 36வது வசனத்தில் அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் இயேசு கிறிஸ்து தனியாக போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறார். அங்கே போய் வந்து கடைசி நேரம், இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய கடைசி நேரம், சீசர்கள்லாம் வந்து மந்தைகள் சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு நேரங்கள் வருது. இயேசு கிறிஸ்து அங்கே போய் நின்று அவர் ஜெபம் பண்றார், பிதாவே இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்க கூடுமா, உண்மை உமக்கு உம்மால் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு பிதாவின் இடத்துல போய் அங்கு ஜெபம் பண்றார். அப்பொழுது அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றார். முதல் முறை ஜெபம் பண்றார், இரண்டாம் முறை ஜெபம் பண்றார், மூன்றாம் முறையும் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது அவர்களுடைய சீசர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, அப்படியே தூய நித்திரை கண நித்திரைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மூன்றாம் முறையும் வந்து, எனக்காக நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கும் ஒரு மணி நேரமாவது வெளித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படிங்கிறார். ஆனால் இவங்களுக்கு அப்படியே சோதனைக்கு மத்திய அவங்களுக்கு அப்படியே அந்த நித்திரைகளுக்கு காணப்படுறார். இப்பொழுது அங்கிருந்து வரார், வருகிறார் சோதனைக்காரன் யூதாஸ் காரியத்து. நான் இப்படி அந்த இடத்துல அடிக்கடி அங்கே போய்கிட்டு அந்த மலைக்கு போய்கிட்டு இருந்ததுனால யூதாஸ் காரியத்துக்கு அந்த இடம் நல்லா தெரியும். அதனால நேரம் வந்தான், வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவன் தான், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு அடையாளம் சொல்லியிருந்தான். அதே போன்று அந்த கெச்சமனை தோட்டத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த யூதாஸ் காரியத்து அந்த ஜனங்களை அழைச்சி கொண்டு வர்றார். நேராக வந்தவனே அங்கேருந்து ஓடி வந்து ரபி அப்படின்னு சொல்லி வந்து அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், சிநேகிதனே முத்தத்தினாலோ என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி அவரை கேட்கும் பொழுது எவ்வளவு ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் காணப்படும். கூட இருந்து நல்லா சாப்பிட்டா, கூட இருந்தா, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சீசன் இயேசு கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு என்ன செய்ய அப்படின்னா 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறான், முத்தத்தினால காய் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். கடைசியில் அவர்கள் வந்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் அவர்கள்லாம் தடியை பிள்ளைலாம் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. நேராக இயேசுவை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இயேசுவை கைது பண்ணி இன்னைக்கு ஒரு குற்றவாளியாக, ஒரு பாவமும் மரியாத அவர் நமக்காக இந்த 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டு நேர அங்கே போறார். ஆனால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்படணும், நமக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தரும், அவர் இப்படியா மறிச்சு மூணாம் நாளில் உயிரோடு கூட உயிர்த்தெழுங்கிறது பிதாவுனுடைய சித்தமாக இருந்தபடியினால் அவர் மீண்டும் அவரை பிடிச்சு கொண்டு போய் கைதியாக கொண்டு போய் என்ன செய்றாங்க அப்படின்னாக்கு, பிலாத்துவின் நிலத்தில் 27வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி, அங்கே இருந்து பிடிச்சு அங்கே கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போய் பிளாத்தினுடைய அந்த அரண்மனையில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க.
அப்போ ஒரு குற்றமே இல்லாத அந்த மகனை வந்தால கொண்டு போய் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது கடைசியில் இயேசுவுக்கு என்ன செய்யுது அப்படின்னாக்க மரண தண்டனை அவருக்கு வந்தால் அதுக்கு முன்பதாக பார்த்தீங்க பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் சதுசேயர்கள் இப்படிப்பட்ட ஒவ்வொருவனும் ஒவ்வொரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் அவர்கள் மேலே ஒவ்வொரு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க ஆனால் அவர் இடத்துல ஒரு குற்றமே இல்லை ஒரு குற்றமும் காணப்படலை கடைசியில் அவருக்கு அவங்களுக்குள்ள ஒரு குற்றம் இவர் மேலே எப்படியா ஒரு குற்றம் சுமத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ஆலயத்தை இத்தனை வருஷம் கட்டியிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை இவன் இடிச்சுப்பட்டு மூணே நாளையில் கட்டிடுவோம்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண ஒரு சின்ன குற்றத்தை வச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரி சிலுவைக்கு அடிக்கப்படுவதற்காக அவங்க வந்து திட்டாங்க ஆனால் அவரை வந்து விசாரணை நடத்தக்கூடிய அந்த பிளாத் இவர் மேல ஒரு குற்றத்தை நான் பார்க்க முடியலையே நீங்க எல்லாரும் இவர் மேல குற்றம் சுமத்துறீங்க ஆனா இவர் மேல நான் ஒரு குற்றத்தை காணல அதனால பண்டிகை நாளிலே நான் யாரையாவது ஒரு ஆளை விடுதலை பண்ணுவது அந்த அந்த காலத்தின் வழக்கம் அதனால அந்த பண்டிகையின் பொழுது யாரையாவது ஒரு விடுதலை ஆக்கணும் அப்ப யாரை விடுதலை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒருதன் உள்ளே இருக்கிறான் யாரு பரமாசு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவன் திருட கொலைக்காரன் ஆனால் அந்த கொலைக்காரனை என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க எல்லாரும் வந்து அப்போ அந்த பரமாசை விடுதலையாக்குங்கள் ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார் எல்லாரும் உரத்த சத்தமாய் பரமாசை விடுதலை பண்ணுங்கள் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி எல்லாரும் உரத்த சத்தமாய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போதுதான் இயேசு மேலே ஒரு குற்றமும் இல்லை ஆசிரியர்கள் எல்லாம் ஏவி விடுறாங்க ஏவி விடுறாங்க இயேசுவை சிலுவையில் அறைக்க வேண்டும் பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க ஏவி விடுறாங்களாம் இயேசுவை கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரும் ஒவ்வொரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் ஆனாலும் அவருக்கு கடைசியில் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அவருக்கு வந்து சிலுவை தண்டனை உடனே ஒருவன் காரி துப்புறான் ஒருவன் கோலால் அடிக்கிறான் ஒருவன் வந்து உன்னை அடிச்சது யாரு என்று சொல்லி அவரை வந்து பரியாசம் பண்ணுறாங்க எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட நேரங்களில் கூட இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பேசல கடைசியில் வெளியில் கொண்டு வந்து அவரை சிலுவையில் அடிக்கணும் அப்படிங்கும் போது இங்க பரமாசை சிலுவையில் அடிக்க விடுதலை பண்ணணும் அவன் பரமாசு யாரு கொலைக்காரன் கொள்ளைக்காரன் ஆனா அப்படிப்பட்ட கொலைக்காரன் இந்த மனுஷன் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்ன செய்யறாங்க விடுதலை பண்ணணும் அவங்க தான் எங்களுக்கு தலைவர் அப்படிங்கிறான் ஆனா இவரை என்ன செய்யறாரு அப்படின்னாக்க நல்லவனாக வாழ்ந்தார் நன்மை செய்கிறவராக வாழ்ந்த இயேசுவை சிலுவையில் அடிக்கும்படியாக ஏவி விட்டார்களாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கு அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லாத ஒரு மனுஷனை அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் இப்போ சிலுவையில் அடிக்க போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்க அவருக்கு வந்தால் ஒரு குற்றமும் செய்யலை ஒரு குற்றமும் செய்யலை கடைசியில் அவருக்கு சொல்கிறார் 40வது வசனம் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கிவிட்டுன்னு சொல்லி கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற போது எல்லோரும் பரியாசப்படுறான் ஒரு பாவமும் மரியாதை அவருக்காக கல்வாரி சிலுவை அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த இயேசுவானவர் என்ன செய்தார் அப்படின்னாக்கு அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் பார்க்குறாங்க இவர் உலகத்தையே ரசித்தார ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை முதல்ல கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார்னு சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் கூட கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கால்களில் ஒரு 2 கால்களில் 1 ஆணி 2 கைகளிலும் 1 ஆணி 3 ஆணிகளால் அந்த சிலுவை மரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வந்தவெல்லாம் வந்த தலையை தூக்கிட்டு போறான் மற்றவங்களை ரசித்தார இப்போ இப்படி அகோரமான ஒரு சூழ்நிலைகளை தூக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தலையை துளுக்கிக்கிட்டு போறான் ஆனால் இயேசுவானவர் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நம்மளுடைய மீறுதலுக்காக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டாரேங்கிறத ஒருவனும் உணரலை ஒருவனும் உணரலை ஏசு முதலே சொல்லியிருந்தார் நான் மறிப்பேன் ஆனால் 3வது நாளில் உயிரோடு கூட உயிர் தருவேன் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் யாரும் உணரலை
கடைசியா கல்வாரி செல்வெளி தொங்கிக் கொண்டிருக்க பொழுது இயேசுவானவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அகோரமான ஒரு சூழ்நிலையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட ஆண்டவர் இடத்துல இருந்து என்ன வார்த்தை கிடைக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. கடைசி அவருக்கு தொங்கி கொண்டிருக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்துக்க அப்படின்னா பிளாத்து உள்ளே கொண்டு போய் விடும்போது பேதுருவெல்லாம் பார்க்குறாரு. பேதுரு வந்தால் அந்த உள்ளர் அவர் அவருக்கு வந்து சிலுவை பாடுக்கிறதுக்கு முன்பதாக அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினச்ச உடனே மரண தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து கூட என்ன செய்யறா தெரியுமா, குற்றமில்லாத மனிதனை நான் காட்டி கொடுத்து விட்டதே, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் நேராக போய் குற்றமில்லாத மனிதன் அவருக்கு ஏதாவது ஒரு சாதாரண தண்டனை தான் கிடைக்கும், அவர் மீண்டும் வந்தாலும் நம்மளை வந்தாலும் சேர்த்து கொண்டு வர மன்னிப்பார் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் மரண தண்டனை அப்படின்ன உடனே நேராக போகிறோம். போன உடனே அந்த 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 யார் யார்கிட்டலாம் அந்த பிரதான ஆச்சாரியர்கள்ட்டெல்லாம் போய் அந்த பணத்தை வாங்கின பணத்தை அவர் கையில் கொடுக்க போகும்போது அதுக்கு உனக்கு உன்னுடைய பாடு அவருடைய பாடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நேராக வரோம். அதை தேவாலயத்தில் கொண்டு 30 வெள்ளிக்காசை எரிஞ்சிட்டு நேராக போய் நாண்டு கொண்டு நின்று செத்து போனோம். ஆனால் மாதம் மனஸ்தாபப்பட்டோம், குற்றமில்லாத தெய்வத்தை காட்டி கொடுத்தனே அவருக்கு இப்படி ஒரு மரண தண்டனை என்ன உடனே அவன் முதல்ல மனஸ்தாபப்பட்டான். ஆனால் மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரல, நேர அந்த ஆசாரியர்கள் இடத்துல போனான், கடைசியில் நாண்டு கொண்டு நின்று செத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு இந்த தன்னுடைய மரணத்தை குறித்து அறிவிக்கும் பொழுது ஒரு முறை பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறார். நடக்கக்கூடாதுங்கும் பொழுது இயேசு சொன்னார், அப்பார் போய் சாத்தானே, நான் இதற்காக தான் அந்த உலகத்துக்கு வந்தேன், நீ சொல்கிறது முதல்ல மேல்படியாக சொல்கிறது அது வேண்டாம் அப்படி நீ அப்பா போய் சாத்தானே அப்படின்னார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்க திரும்ப ரெண்டாம் முறை மூணாம் முறை அவருடைய மரணத்தை குறித்து அறிவிக்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், நான் உமோடு கூட மறித்தாலும் மறிப்பேனே தவிர நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னார். ஆனால் அன்று ராத்திரியிலே இயேசு சொன்னார், நீ இன்று சேவல் ரெண்டு முறை கூவுவதற்கு முன்பதாக நீ மூன்று முறை என்னை மறுதளிப்பாய் அப்படின்னார். கடைசியில் அந்த அரண்மனைக்கு உள்ளுக்குள் அப்படியே கொண்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு விழக்கூடிய அடிகள் அதுகளெல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் ஓடிட்டான், தூரம் ஓடிட்டான். ஆனால் பின்னாடி பேதுரு போயிட்டே இருக்கிறார். அங்கே போன உடனே அங்கே ஒரு பெண்மணி, இவனு இவர் கூட இருந்த ஒரு ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இவர் கூட இருந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிற அவர் அப்போ தான் சொல்கிறார், இல்லை இல்லைங்கிறான், நீ இருந்து உன் சாயல் அவருக்கு ஒத்திருக்கிறது அப்படின்னு சொன்னபடி சரி அவரை பார்த்து அந்த இடத்துல சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாரும் விட்டு போயிட்டோம். தன்னந்தனி தனிமையாவோட ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து கல்வாரி செல்வே அவங்களுடைய அரண்மனையில் அப்படியே பிளாவுக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறார். கடைசியில் இவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த அந்த அரண்மனைகளை நின்று அப்படியே பார்க்கும் பொழுது பேதுருவன் நோக்கி பார்த்தாராம், பேதுருவன் நோக்கி பார்த்தார் அவன் அப்படியே அந்த இடத்துல அப்படியே மயங்கிட்டான். தேவனே கண் கலங்கி உள்ள உடைந்து மனவேதனையோடு ஐயோ என் இயேசுவை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி என் இயேசுவை நான் மறுதளித்து விட்டேனே என்று சொல்லி அவன் மிகவும் மனஸ்தாபப்பட்டு அந்த ரகத்தில் இயேசு கிறிஸ்து அப்படி பார்த்த உடனே அவன் கண்களில் தார தாரையாக கண்களில் நீர் சொட்ட ஆரம்பிச்சுது. அவன் சொல்கிறார், நான் குற்றமில்லாத என் இயேசுவையை நான் மறுதளித்து விட்டேனே என்று சொல்லி அவன் வேதனையோடு கூட காணப்படுதான். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து முதல்ல அவன் முதல்ல தனியாக அப்படி போய் திரும்பவும் அதே பேதுரு தான் இயேசுவுக்காக மீண்டும் ஆண்டவருக்காக வயலாக்கி கொண்டு ஊழியம் செய்தான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லோரும் பிரிஞ்சு போன நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் எல்லாரும் பார்க்கும்போது இவர் கல்வாரி செல்வில் எல்லாரும் ரசித்தார் இப்படி இப்படி தொங்கிட்டு இருக்கிறாரேன்னு பார்க்கும்பொழுது தான் அப்போது தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி செல்வில் தொங்கி கொண்டு இருக்கும்பொழுது முதலாவதாக எல்லாரும் சுத்தி நிற்கிறாங்க. எல்லாரையும் பார்த்தவர் சொன்னார், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், ஏனெனில் இவர்களை மன்னியும் என்று சொல்லி முதல் வார்த்தை இயேசு கிறிஸ்துவே அவர்களெல்லாம் மன்னி ஆண்டவரே அக்கிரமங்கள் பாவங்களை செய்து தன்னை கல்வாரி சிலுவையில் குற்றவாளியாக தீர்த்து இப்படி சிலுவையில் அரைஞ்சவங்களை பார்த்து அப்படிப்பட்ட அந்த அக்கிரமக்காரர்களை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், ஏனெனில் இவர்களை மன்னியும் அப்படின்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம மன்னிக்க முடியுமா? ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட சத்துருக்களை சிநேகியுங்கள், உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் ஜோபம் பண்ணுங்கள் சொல்லி அப்படிப்பட்ட துரோகிகளை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த இடத்துல கூட அவன் பிதாவை நோக்கி அவர்களை மன்னிக்கும்படி வேண்டுகொள்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் கிடைக்குமா? மன்னிப்பு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க, அங்கே கல்வாரி சிலுவையில் ரெண்டு பேரும் தொங்கி கொண்டிருக்கிறான். ஒருவனா இவர் வந்தால் நாமளா நியாயப்படி குற்றச்சாட்டப்படுகிறோம், ஆனால் இவரோ ஒரு குற்றம் சாட்டப்படாதவர். இவர் ஒரு பரிசுத்தர், இவர் உலக இரட்சகர் என்பதை ஒருவன் கண்டுகொண்டான். அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் மீண்டும் வரும்பொழுது இந்த அடியானை நினைத்தருளும் அப்படின்னாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசி நிமிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனிதனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க, இந்த உலகத்தில் எல்லாரும் மேய்ப்பாடுகள் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது எல்லா சீசர்களும் விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் கடைசியில் கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போல அருகாமையில் அவர்களுடைய தாயார் அருகாமையில் என்ற பேதுருவை பார்த்து இவர்களையும் தனியாக அவர் விட்டுவிடலை. அந்த தாயை பார்த்து சொன்னார், பேதுருவை அழைத்து, பேதுருவே இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அவர்களை வந்தலை ரெண்டு பேரையும் வந்தலை அவர்களை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். அதன் பிறகு நாலாவது பார்த்திங்க அப்படின்னாக்க, மூன்று நேரங்கள் இந்த மூன்று காரியங்களிலும் மற்றவர்களுக்காகவே ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். நாலாவது, இயேசு கிறிஸ்து இமை பொழுது அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாக இருக்கிறபடியினால், நாலாவது அவர் மூன்று மணி நேரம் அமைதலாக இருந்தது. தேசமங்கம் அந்தகாரம், இருள் இருள் காரிருள் பூமியை மூடியது. எல்லாம் இருளில் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளே, அப்படிப்பட்ட ஒரு மூன்று மணி நேரம் கழித்து உள்ளே இருந்து ஒரு குரல் வருகிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கத்தால் உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லப்பட்ட வேத சத்தின்படி, அந்த நாலாவதாக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, அவர் இமை போல உன்னை கைவிட்டேன்னா, அவர் எல்லாரும் உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டபடியினால், அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாக இருந்தபடியினால் இமை பொழுது கைவிட்டார். ஆனால் உருக்கமான இறக்கத்தால் மீண்டும் அவரை சேர்த்துக்கொண்டு அந்த நாலாவது அதிகாரத்தில் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திக்கப்படுறதுக்கு அநேக நேரம் நம்மளை எல்லோரும் கைவிடப்பட்டது போல் தெரியும், எல்லாரும் நம்மளை விட்டு விலகினது போல் தெரியும், ஒருவேளை உலகத்துமே முதல்ல வெறுப்படைஞ்சது போல் தெரியும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற வேளையிலே அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் பதிலளிக்கிறார்னா நமக்கு அளிக்க மாட்டாரா? அப்படின்னா அப்படிப்பட்ட நேரத்தில் பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்ய, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தார்? வானத்திலிருந்து ஒரு தேவ தூதனை வந்து அவரை முதல்ல பலப்படுத்தினார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கு, தாகமாக இருக்கிறேன், ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது ஒரு வார்த்தை சொன்னார், தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தாகம் எப்படின்னாக்க, உலகத்தில் வந்து அவருடைய ஆத்தும தாகம், அவர் வந்து சரீர தாகம் அல்ல, அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னாக்க, பிதாவே தாகமாக இருக்கிறேன்னா, வானத்திலிருந்து அழகோ நல்ல அவருக்கு வந்து நல்ல இளநியே வந்து இளநி தண்ணியே வந்து ஆண்டர் கொடுத்துருப்பார், நல்ல தண்ணி சூஸ் கொடுத்துருப்பார். ஆனால் அவர் கல்வாரி சூழ்நிலை கொடுப்பார், தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் வந்து ஆத்தும தாகம், கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ஆத்தும தாகத்தை குறித்து அவர் ஐந்தாவதாக சொன்னார். ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கு, எல்லாம் முடிந்தது, நான் இந்த உலகத்துக்கு வந்த காரியம் எதற்காக வந்தரோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்து முடித்தார். இறுதியாக இந்த உலகத்திற்கு வந்தது நமக்காக, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்க வந்தார். எல்லோருக்கும் ஒரு ரட்சிப்பு உண்டு, ஒரு பரலோகம் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக நிரூபித்து காட்டினார். அதை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கு, ஆண்டவர் கடைசியாக, பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தந்த அந்த ஆவியை அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு நம்மளுடைய காரியங்களில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அனைவருடைய கல்லறைகளில் எழுதி போட்டிருப்பாங்க, இவரெல்லாம் நல்ல போராட்டத்தை போராடினார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே இறுதி வரை நல்ல போராட்டத்தை போராடினாரா? ஆனால் இயேசு கிறிஸ்து இறுதி வரை நல்ல, அவர் தேவன் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த காரியங்களெல்லாம் செய்து முடித்து இறுதியாக அவர் தேவன் பிதாவாகிய தேவன் தந்த அந்த ஆவியை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதே போன்று பார்த்தீங்கன்னா, சேவானுடைய ஒரு வாழ்க்கை, சேவான்கிற ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவரை வந்து கண்டவால எறிகிறாங்க,
ஒவ்வொரு நாளும் கல்லால் எரிஞ்சு எரிஞ்சு அவனை முதல்ல அவர் கொள்ளும் பொழுது அந்த கல் ஒவ்வொரு கல்லுகளும் படும் பொழுது தேவனை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தேவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த இறுதியான சொல்லி சூழ்நிலையில் அவன் சொல்கிறாரு, பிதாவே என் ஆவியும் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னாரு. இன்றைக்கி கடைசி நேரங்கள் இந்த உலகத்தை முடியக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் கலந்து வாழ போகிறோம். இந்த உலகத்தில் 60 வருஷமோ 70 வருஷமோ ஆனால் பெலத்தின் மீதால 80 வருஷம் வாழ போகிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பாக போகணும். ஆனால் இறுதி வரை இந்த இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து இந்த வேத வசனத்தின்படி யார் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ, இந்த இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அவர்களை அவரை விசுவாசியாதபடினால் ஆக்கியதை குலக திருக்கப்பட்டாயிட்டு. ரெண்டு இடம் உண்டு, ஒன்று பரலோகம். பரலோகத்துக்கு வழி இயேசு சொன்னார், ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூ அண்ட் த லைஃப், நோ ஒன் கம்ஸ் டு த ஃபாதர் அக்செப்ட் த்ரூ மீ. ஆனால் இன்னொரு இடம் பாதாளம். அந்த பாதாளத்துக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கே இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசைகள் இச்சைகள் நம்ம விருப்பப்படி மன விருப்பங்கள் வாஞ்சைகளின்படியிலே நடந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கே நாலு ஒன்று வரும். இந்த உலகத்தில் ரெண்டே இடம், ஒன்று பரலோகம் இன்னொன்று பாதாளம். சதுசேயர்கள் மாதிரி உயிர்த்தெழுதல் இல்லை என்கிற சதுசேயர்கள் மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னாக்கே அவன் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்ந்தால் குசி குடிக்கலாம் புசிக்கலாம் நாளைக்கு சாப்பிடலாம்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஒரு இடம் உண்டு, நித்திய நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இடம் உண்டு. அந்த அந்த வழி அதுக்கு வந்து வழி இயேசு தான். அந்த இயேசுவை நம்புங்க. தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அந்த குமாரனை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார அவர்கள் ஒரு நித்திய வாழ்வு உண்டு. யோவான் 3:16 அழகாக சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கிறவனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் உங்கள் இல்லத்தில் வரும்பொழுது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். கண்களை ஓடுவோம். இயேசுவை மட்டும் நம்புங்க, விசுவாசிங்க. ஜீசஸ் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவும் நனையுதே இம்மானுவேலன் உள்ளம் போருகியே வேண்டுதல் செய்தரே. இம்மானுவேலன் உள்ளம் போருகியே வேண்டுதல் செய்தனரே. பாரிற்கு சமடே பூங்காவில் என்னே சரையே, பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே. எங்களை அதிகதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோனுள்ள தேவனே, இந்த அருமையான நல்ல ஒரு நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரி செல்வேளை எங்களுடைய பாவம் சாப நோய்களுக்காக இரத்தத்தை சிவனை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்களை வந்தலை சத்துருக்களாக பாராமல் ஆண்டவரே அவர்களையும் நீர் நேசித்து அவர்களையும் மன்னித்தீர் ஆண்டவரே. அந்த கல்வாரி செல்விலே அந்த 7 வார்த்தைகளில் நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் இன்னும் அதிகதிகமாக தியானிக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்யும். இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும் இடைப்படும். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கல்வாரி செல்விலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே பாவம் சாபம் நோய் எல்லாவற்றையும் சுத்திகரிப்பீராக. கர்த்தாவையும் உமக்குள்ளே எழுந்து பிரகாசிப்பிக்கிற நல்ல ஒரு சுடராக விளங்கத்தக்கான கிருபைகளை தாரும். உம்முடைய வருகைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.